இருக்கேன், நல்லா இருக்கலாம் சொந்தங்கால. இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா, நம்மளுக்கு இன்னைக்கு ஈஸ்டருங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய இறந்த நாள். அதனால நம்ம பகுதியில சாம்பார் பருப்பு கூட்டு வைப்பாங்க. நம்ம வீட்டுல நேத்து சாம்பார் வச்சனால இன்னைக்கு பருப்பு கூட்டு வச்சு மிளகு ரசத்தை சாப்பிட போறாங்க. நம்ம எப்படி பருப்பு கூட்டு வச்சு சாப்பிடறோம்னு வீடியோல தொடர்ந்து பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொந்தங்களே, நம்ம பருப்பு கூட்டு வைக்கிற வேண்டிய என்னென்ன காய்கறி எடுத்து வச்சிருக்கோம்னா, நாலு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கோம், நாலு கத்தரிக்காய் எடுத்து வச்சிருக்கோம், ஒரு முருங்கைக்காய் எடுத்து வச்சிருக்கோம், ரெண்டு பெரியவங்காய் எடுத்து வச்சிருக்கோம், மூணு பச்சைக்காய் எடுத்து வச்சிருக்கோம், 150 பாசி பருப்பு வாங்கி வச்சிருக்கோம். இப்போ நம்ம பருப்பு கூட்டு வைக்கிறக்காண்டி பாசி பருப்பு நம்ம அடுப்பில் அவிய பிடிக்கிறோம். பருப்பு கூட்டு வைக்க பாசி பருப்பு அடுப்புல அவிய பிடிச்சுங்க. இப்ப கூட்டு வைக்கிற காண்டி நம்ம காய்கறி வெட்டி எடுத்துக்கணும். இப்ப நம்ம அவிஞ்சு வர்ற பாசி பருப்போட வெட்டி வச்ச காய்கறிகள் சேர்த்துக்கிறோம். முருங்கைக்காய் சேர்த்துக்கிறோம். கத்தரிக்காய் சேர்த்துக்கிறோம். பச்சைக்காய் சேர்த்துக்கிறோம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறோம். தேவையான மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். தேவையான உப்பு போட்டுக்கிறோம். பாடுக்கு தொட்டி கட்டுறாங்க இந்த அகானா பொண்ணுக்கு. அகானா பொண்ணுக்கு, அகானா பொண்ணுக்கு
தங்க புள்ள உங்களை தொட்டிய துவச்சாச்சு. பருப்பு கூட்டு வச்சு மிளகு ரசம் வச்சு தாங்க சாப்பிட போறோம். என்னடா தங்க பிள்ளை சாப்பிடுமா? அள்ளி சாப்பிடுங்க தான் நங்கங்களா. பருப்பு கூட்டை பொறுத்தவரை வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. நம்ம பகுதியில ஒரு சில பேர் வந்து நம்ம இன்னைக்கு எப்படி ரெடி பண்ணுவோம் அதே மாதிரி வைப்பாங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு காய்கறி ரெண்டு காய்கறி மட்டும் போட்டு வந்து பருப்பு கூட்டு ரெடி பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து மூணு வகையான காய்கறி போட்டு நம்ம பருப்பு கூட்டு ரெடி பண்ணிருக்காங்க. முருங்கக்காய், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் இதை போட்டு நம்ம வந்து பருப்பு கூட்டு ரெடி பண்ணியிருக்கோம். பருப்பு கூட்டை பொறுத்தவனே எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச கூட்டுமே சொல்லலாங்க. தங்கப்பிள்ள எப்படா இருக்கு? செமையா இருக்கா? அள்ளி சாப்பிடுங்க தான் என்னங்களா. மட்டும் வாய் வராதே. என்னத்தா உங்களுக்கு என்னத்தா செய்யுது? ஆண்டவர் இறந்த நாள்மா. ஆண்டவருக்காக இன்னைக்கு வந்து பருப்பு கூட்டும் மிளகு ரசம் வச்சிருக்கோம். நாளைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்துருவாரு, அப்ப அவனுக்கு கறி வாங்கி சமைச்சு தர. என்னத்தா என்ன ஏன் கறிக்குழம்பு கறிக்குழம்புக்கு மட்டும் திருச்சிடுற, மத்த இதுக்கெல்லாம் தூங்கிடுறேன். ஏன் அள்ளி சாப்பிடுங்க தான் என்னங்க. உங்க ஒரு அக்காளை எப்படி சாப்பிடறான்னு பாரு. அள்ளி சாப்பிடுங்கத்தா, அப்ப நாளைக்கு கறி எடுத்தாரன்தா என்னங்கும். பருப்பு கூட்டு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச கூட்டா இருந்தாலும் வீட்டுகள்ல நார்மலா வந்து பருப்பு கூட்டு செஞ்சு கேட்டோம்னா வந்து அவ்வளவு சீக்கிரமா பண்ணி கொடுக்க மாட்டாங்க. என்ன ஒரு காரணம்னா வந்து இந்த பருப்பு கூட்டு வந்து துக்க வீட்டுகள்ல தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. அதனாலயே நார்மலா நம்ம வீட்டுகள்ல பருப்பு கூட்டு வச்சு கேட்டோம்னா வந்து ரொம்ப யோசித்துதான் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம பகுதின்னு சொல்றதை விட நம்ம வீட்டுல இப்படி தாங்க, உங்க வீட்டுல எப்படின்னு சொல்றத வீடியோக்குல கமெண்ட் பண்ணுங்க. என்னடா தங்க புள்ள அப்படியே கறி எடுத்தாரண்டா அப்பா நாளைக்கு. இங்க பாரு எல்லாருமே ரெண்டா சோறு வாங்கிட்டாங்க. நீந்தான் போட்ட சோத்தோட அப்படியே உட்கார்ந்துருக்க. இன்னைக்கு நாங்க வச்ச பருப்பு கூட்டு எப்படி இருந்துச்சுன்னு வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புது சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தவளுகளா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவளுகளா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேல படிச்சல ஆனவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருமே பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சொல்லுங்க நம்ம சொந்தங்களுக்கு டாட்டாவ சொல்லுங்கத்தா. என்னத்தா வீம்புக்கு பண்ற மாதிரில பண்றிய? இப்ப போய் விளையாட சொல்லுங்க, நான் விளையாடுவேன். அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க, நன்றிங்க.